கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். வருகிற மாதத்தில் சீர்திருத்த பண்டிகையை நினைவு கூறுவதால் மிஷனரி பயணங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்போராக்குவேன். புதிய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவின் முதல் அழைப்பு இதுதான், ஆத்ம ஆதாயம். இதுவே நமது அடிப்படை அழைப்பாகும். எளிமையான, நேர்மையான, உண்மையான, அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவரின் சீஷர்களை உற்று நோக்கினால் அவர்கள் வேத வசனத்திலும் ஜெபத்திலும் தரித்திருந்து எவ்வாறு ஊழியம் செய்தார்கள் என்பதை உணரலாம். ஐக்கியம், தியாகம், காணிக்கை மற்றும் அற்புதங்கள் இவைகள் சபையை வளர்க்கும் கருவிகளாய் விளங்குவதை காணலாம். தங்கள் ஜீவியம் முழுவதிலும் ஆண்டவரின் சித்தம் நிறைவேறும்படியே செயல்பட்டனர். சீஷர்கள் வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிற பல காரியங்களை வேதத்தில் காணலாம். அவர்கள் எல்லோர் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது அப்போஸ்தலர் 4:33. தேவாலயத்தில் ஜெபத்தை விரும்பினர் அப்போஸ்தலர் 3:1. எளியவர்களை விசாரித்து உபசரித்தனர் அப்போஸ்தலர் 6:1. சந்தோஷத்திலும் ஆவியிலும் நிரப்பப்பட்டனர் அப்போஸ்தலர் 13:52. கடல் கடந்து ஊழியம் செய்தனர் அப்போஸ்தலர் 20:38, 21:2. மனுஷ மகிமையை விரும்பாதிருந்தனர் அப்போஸ்தலர் 14:1. இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தனர் அப்போஸ்தலர் 17:1-3. வேதாகம கல்லூரியை நடத்தினர் அப்போஸ்தலர் 19:9. தேவ சித்தம் நடக்க காத்திருந்தனர் அப்போஸ்தலர் 21:14. குடும்பமாய் ஊழியம் செய்தனர் அப்போஸ்தலர் 21:8-9. இரத்த சாட்சியாய் மறிக்கவும் துணிந்தனர் அப்போஸ்தலர் 15:25. இது போன்ற நிகழ்ச்சிகளை காணலாம். பலவீனமான சீமோன் பலமுள்ள பேதுருவாக மாறியதும், பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த ஸ்தேவானும் பிலிப்புவும் வல்லமையான சுவிசேஷகர்களாய் உருவானதும், சபையை துன்புறுத்தி வந்த சவுல் சபையை ஸ்தாபிக்கும் பவுலாக மாறியதும் பரிசுத்தாவியின் வல்லமையை வெளிப்படுத்தும் சான்றுகளாகவே இருக்கின்றன. ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை தேவனின் செயல்களை பல்வேறு வகைகளில் நாம் காணலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை எப்படி நடத்தி வந்தாரோ அப்படியே எருசலேமிலிருந்து சீஷர்களை உலகம் முழுதும் நடத்தி செல்கிறார். சுவிசேஷங்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வாழ்ந்து காட்டினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் சீஷர்கள் கிறிஸ்துவுக்காய் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினர். தங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த நாள் முதல் தங்கள் உயிர் விடும் கடைசி நாள் வரை கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து காட்டினர். விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருக்காய் வாழும்போது நமக்கு வரும் எதிர்ப்புகள், சோதனைகள் ஏராளம். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு எதிராக பெரிய துன்புறுத்தல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:1. கடுமையான துன்புறுத்தலை திருச்சபையின் துரிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமாக காணப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு பழங்கால பேச்சு இதை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபைக்கு வித்தாக இருக்கிறது. ஆதி சபையில் சீஷர்களையும் விசுவாசிகளையும் எதிர்த்தவர்கள் அவர்களை பகைத்தது மாத்திரமல்ல, கொலையும் செய்தனர். முன்னோடி யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டினர். கிறிஸ்து சிலுவையில் பலியானார். பின் ஸ்தேவான் கற்களுக்கு இரையாக்கப்பட்டார். அந்த இரத்தம் காயுமன் யாக்கோபை வெட்டினான் ஏரோது. தொடர்ந்து யோவானை தவிர்த்து அனைத்து சீஷர்களும் கொலை செய்யப்பட்டனர். பவுல் ரோம படைவீரன் முன் தலையை வைத்தார். மிஷனரி பயணங்களில் இரத்த தாகம் கொண்ட வாட்களுக்கு முன் சிதறி தெரித்தன பரிசுத்த இரத்தங்கள். பலர் நீரோவின் அரண்மனை தோட்டத்தில் தீ பந்தங்களாக எரிந்தன. விலங்குகள் கீறின கொஞ்சம், வில்கள் பிளந்தன கொஞ்சம், அக்கினி தின்றது கொஞ்சம், துப்பாக்கிகள் தீர்த்தன கொஞ்சம், பூமியின் மீது இயேசுவின் நாமத்தில் சிந்தும் இரத்த துளிகள் இன்றும் ஓயவில்லை. மிகவும் பிரியமானவர்களே, நம்மில் பலர் அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர் காலத்தோடு முடிந்து விட்டதால் நம் காலங்களில் அவர்கள் செய்த செயல்கள் எதுவும் நடக்காது என்று கூறுகின்றார்கள். இது தவறான கூற்றாகும். அப்போஸ்தலர்களைப் போல நம் வாழ்க்கை இல்லாததால் அவர்கள் செய்த கிரியைகளை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறோம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருப்பது போல் அவரது வல்லமையும் மாறாமல் இருக்கின்றது. அப்போஸ்தலர்கள் தங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் வசனத்தையும் இயேசுவையும் நிரூபித்தார்கள். கர்த்தரிடத்திலிருந்து வரங்களை பெற்று வெறும் புகழ் நாடிகளாக மட்டும் இருக்காது, சுவிசேஷ பணிக்கு தங்களை தியாகிகளாகவும் அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஆதி சபையின் முதல் இரத்த சாட்சி என அழைக்கப்படும் ஸ்தேவானின் மரணத்தை பரலோகத்திலிருந்து பார்த்த இயேசு எழுந்து நின்று மரியாதை செலுத்தி வரவேற்கிறார். எந்த மனிதன் ஆண்டவருக்காய் மறிக்கிறானோ அந்த மனிதனை எழுந்து நின்று வரவேற்க ஆண்டவரும் ஆயத்தமாயிருக்கிறார். இவர்களது சாட்சிகள் வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டவை. தேவ இரத்தத்தால் பெற்ற மாபெரும் மீட்பை கூற இரத்தம் சிந்தினால் கூட இழப்பொன்றும் இல்லைத்தானே. ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும் என்பதை உணர்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு உம்மை சந்திக்க வரும் வரை எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உம்முடைய கிருபையை எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.